லாஸ்ட் சாப்டர் ஆஃப் யுவர் லவ். சீக்கிரமாக முடிச்சுட்டு வா, எ குட் லைஃப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஏய், பைக் எடுத்தா பெட்ரோல் போட மாட்டியா? ஏய் சாரி மச்சான், சாரி மச்சான், நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன். சரி வா, நான் இங்க தான் காந்தி ஸ்ட்ரீட்ல இருக்கேன். இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்ட் வீடு இருக்கு, அங்க வெயிட் பண்றேன். நீ வந்து கால் பண்ணு. ஆ Thank you. எங்கடா டிப் டாப்பா கிளம்பிருக்க? லவ் ப்ரோபோசலா? நீ வேற லவ் பிரேக்கப் பண்ண போற. யாரு மனுவா? நல்ல பொண்ணு தானடா அவ. உங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இருந்துச்சு. லவ் பண்ண புதுசுல எதுக்கு எடுத்தாலும் சண்டை. சின்ன சின்ன விஷயம்லாம் அவளுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து கடைசியில் எனக்கு என்ன பிடிக்கும், ஏன் ஆசை என்னன்னு எனக்கே மறந்து போயிடுச்சு. நீ அவளை சரியா புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக காலேஜ் டேஸ்ல நான் பார்த்த ராஜ் இது இல்லை. உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பிஹேவியர் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஆக்சுவலி இதுதான் குட் ஒன். காரணம் கண்டிப்பாக நீயா இருக்க மாட்டேன், மனு தான். கரெக்டா? கரெக்டு தான். உனக்கே தெரியல ஐடி ஒர்க் ப்ரெஷர் என்னன்னு. ஃப்ரீ டைமில் கேம் கூட விளையாட மாட்டான். என்ன இங்கே வா, சுடுறோம் சுடுறோம் சுடுறோம். சுட்டுட்டே இருக்கேன். டேய் நீ சுடுறோம் சுடுறோம். டேய் ஜோ, பின்னாடியே வரானே. சுடுறோம் சுடுறோம் சுடுறோம். இருக்கேன் என்னதான் சொல்லிட்டா வாங்க சொல்லி. அப்புறம் எதுக்கு எனக்கு கால் பண்ண சொல்லு ராஜ்? ஃபர்ஸ்ட் உனக்கு தான் கால் பண்ணியிருக்கா. சில விஷயம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுரா. ஐ திங்க் ஷீ ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் அரவுண்ட் யூ. அதான் உன்னை தேடி இருக்கா. எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டாங்கடா. அதெல்லாம் கூட விடுக்கவி, கால் பண்ணுவா பாரு. நான் ஹலோ மட்டும்தான் சொல்லுவேன். பேசிக்கிட்டே இருப்பா. காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் என்ன நினச்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ம் 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 என்னமாச்சி ஜாலியாக சாங் கேட்குற போல? லைனில் ஆள் இருக்கா? ஃபோன் பண்ணால் நீங்களும் ஏதாவது பேசுங்கடா, வெறும் மட்டும் கொட்டிக்கிட்டு. அன்பு உண்டு தான் சார் அனாதை. என்ன மறந்தேன், என்ன மறந்தேன் சத்தியம்மா, என்ன மறந்தேன். டேய் இதெல்லாம் ஒரு ரீசனா? உனக்கு புரியல கவி, அதெல்லாம் கூட விடு. அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கூட பைக்கில் வெளில போயிருந்தேன். அப்போ என்ன பண்ணா தெரியுமா? ஹலோ சொல்லி. அவ்ளோ சொல்லியும் அவ கூட பைக்ல போயிருக்கல? பைக்ல போறது என்னடி இருக்கு? எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவ கூட போயிருக்கல? சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் படல, அவட் ஆகுது. என்னடா ஆச்சு?
ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு. எனக்குமே நாம் ஹர்ட் பண்ணுறப்போ அதோட கஷ்டம் தெரியாது ராஜ். ஆனால் ஹர்ட் ஆகுறப்போ அன்னைக்கினமோ என்கிட்ட சண்டைக்கு வந்த, இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்கியா? ம், எவ கூட சுற்றிட்டு இருக்க? சந்தேகம்லாம் படலை. அன்னைக்கு நீ என்ன சொன்னியே ஞாபகம் இருக்கா? அதே தான் ஹர்ட் ஆகுது. சூப்பர்டி, குட் ரிவெஞ்ச், கரெக்டாக பண்ணியிருக்க. இல்லைடா, நான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு அவன் கூட இருந்தது. எவ கூட வெளியே போயிருக்க? சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் படல, நீ சொன்னியே அதே தான் ஹர்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் உனக்கும் நடந்திருக்கும் ராஜ். அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதே லவ் மட்டும்தான். ஸ்டார்டிங்கில் நல்லா பேசி நல்லா கேர் பண்ணிவிட்டு சடனாக நாம் நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? பட் இருந்தாலும் இல்லை ராஜ், ஐ திங்க் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. இப்போவும் நீ அவளை புரிஞ்சுக்கலனா ஏன் நிலைமை தான் உனக்கும். கவி, நீ என்கிட்ட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நான் எதுவுமே எதிர்பார்க்கலடி. நீ என்னை பழைய மாதிரி லவ் பண்ணணும் தான் கேட்குறேன். நான் உன்னை எதுலேயுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இரு, ஆனால் என் கூடயே இறேன். ஸ்டாப் டாக்கிங் சத்யா, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க வரல. இட்ஸ் ஆல் ஓவர். நான் உனக்காக எப்படி வேணுமோ நான் மாற்றிக்கிறேம்மா, பட் இப்படி மட்டும் பேசாத ப்ளீஸ். ஓ காட், இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது. கடவுளே, எப்படியாவது அனுப்பிடுங்களேன். ஹர்ட் ஆகுதுடி. கெட் அவுட் ஆஃப் மை கார். சொல்றா பின்னடி ஒரு வழியா கழட்டி விட்ட போல. அத வேற ஏன்டா ஞாபகப்படுத்துற? ஏய், ஒன் செகண்ட், அத விடு. நாளைக்கு எங்கேயாச்சும் வெளியே போலாமா? ஹா ஷூர் டி, ஏதாச்சும் கூட்டமே இல்லாத மூவிக்கு போலாமா? அதெல்லாம் வேணாம். ஒன் செக், நானே சொல்றேன் எங்க போலான்னு. எங்க இருந்தாலும் எனக்கு ஓகேதான், யோசிச்சு சொல்லு. ஹே, என்ன தாண்டா பிரச்சனை உனக்கு? கால் பண்ணிட்டே இருக்க, அறிவில்ல. ஹலோ மேடம், நான் ஆர்டோ ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் பேசுறேன். சாரி சார், சாரி சார். ஆ, சொல்லுங்க சார். இந்த பையனோட ஃபோன்ல இந்த நம்பர் தான் ரீசன் காலா இருந்துச்சு. இவங்களுக்கு என்ன வேணும்? ஏ சார், என்னாச்சு? வண்டியை நேரா கொண்டு போய் லாரியில விட்டுருக்காமா? சார், அவனுக்கு எதுவும் ஆகலல. எதுவும் ஆகலையாவா? ஸ்பாட் டெட்டுமா? தூக்கிட்டு இப்பதான் ஜிஹெச் கொண்டு போறாங்க. அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு பாடியை வாங்கிக்கோங்க. ஓ காட், இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது. கடவுளே, எப்படியாவது அனுப்பிடுங்க. கவி, அழுகாத. ஐம் சாரி கவி. அவ்வளோதான் ராஜ், சாரி. இந்த ஒரு வார்த்தை தான் யார் ஃபர்ஸ்ட் கேட்குறதுன்னு தெரியாமல் தான் இந்த பிரச்சனையே வருது. ஒன் செகண்ட். ஆ சொல்டா. ம், தோற கவி, என் ஃப்ரெண்டு வந்துட்டான், நான் போட்டுமா? ம், போயிட்டு வா. சரி, போயிட்டு வரேன். ராஜ், அவளை மிஸ் பண்ணிடாத. அன்பு ஒன்றுதான் சரணாதை. என்ன மறந்த, என்ன மறந்த சத்து. இந்த பெட்ரோல். ஏய், பிரேக்கப் தானடா பண்ண போற, லேட்டா போன என்ன? பிரேக்கப்பா, கொன்றுவோன்னு பொறாம பட இல்ல. பொறாமையா? நீதான் ஒரு மாசமா சண்டை, அவளை பிடிக்கல, அவளை பிரேக்கப் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இந்த லவ் பண்ணுறவங்கிட்ட வச்சிக்க கூடாதரா, சிங்கிள் பசங்க. காத்திருந்து
என்னைக்காச்சும் எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சண்டையும் சரியாயிடும் நம்புறேன். என் லவ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது ஏதோ ஒரு ரூபத்துல அவனை மாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். இவை அப்புறம் வேணாமா? சொல்ல போகிறாய் சொந்த